श्रेयकुरूणाम् अधिपस्य पालिनीं प्रजासुवृत्तिं यमयुक्त वेदितुं सवर्णिलिंगी विदित समाययौ युधिष्ठिरं द्वैतवने वनेचरः. ஸோ நம்ம வந்து 56 முடிச்சோம் இல்லையா? அது வந்து ஆக்சுவலி 55 and 56 வந்து யுக்மகம். ஸோ மதுரைஹி அவசானி லம்பயன்னபி திரியஞ்சி சமம் நிரீட்சிதைஹி பரித பட்டு பிப்ர தேனசாம் தகனம் தாம விலோகனக்ஷமம் சஹசோபகதஸ்ய விஸ்மயம் தபசாம் சூதிஹி அசூதிராபதாம் ததிருஷே ஜெகதி புஜா முனிஹி ச வபுஷ்மானிவ புண்ணிய சஞ்சயஹ. ஸோ ஜகதி புஜா அரசனால ச முனிஹி அந்த முனிவர் வியாசர் ததிருஷே பார்க்கப்பட்டார். எது போலன்னா அப்படியே புண்ணிய சஞ்சயா வபுஷ்மான் இவ உருவெடுத்து புண்ணியத்தினுடைய குவியலானது அப்படியே உருவெடுத்து வந்து நின்னார் போல் அந்த முனிவரை அரசன் பார்த்தான் அப்படின்னு அதோட முடிச்சோம். இப்போ வந்து ஆசனத்திலேருந்து எழுந்து எழுந்தாருங்கிறத மாத்திரம் சொல்றான். அடுத்தது எப்படி அந்த இவருக்கு பக்கத்துல நின்னு இருந்தார், அது எப்படி இருந்தது அப்படிங்கிறது அடுத்தது. சோ இதுபடி முதல்ல அதோச்சகை ராசனதா பரார்த்தியா துத்யன் ச தூதாருண வல்கலாக்ரஹ ரராஜ கீர்ணாக்க கீர்ணாக்க பிம்சாசு ஜாலஹ ஸ்ருங்காத் சுமேரோரிவ வந்து விலை உயர்ந்தது அம்சுஜாதஹா சுமேரு ரொம்ப வந்து ஒரு உயர்வா இருக்கு அரசன்லயும். அண்ட் ஆனாலும் அவன் வந்து காட்டுல இருந்தா கூட அவன் அரசனுங்கிறதுனால ஒரு ஆசனத்துல உட்கார்ந்துட்டு இருக்கான். அவனுக்குன்னு ஒரு தனியா ஒரு டிஃபரெண்ட் ஆசனம். சோ அது எங்க இருக்கு? அது உச்சகைஹி ரொம்ப உயர்வான ஒரு பொசிஷன்ல இருக்கு. மேலும் பராரக்யாத்து இந்த கான்ட்ராஸ்ட காமிக்கிறதுக்காக அரசன் அவன் எப்படிப்பட்ட ஒரு ஆசனத்துல உட்கார்ந்துட்டு இருந்தான், அப்படிப்பட்டவன் உத்தியத்து உத்தியத்துன்னு உத்திஷ்டத்து அவன் எழுந்துக்கிறான். எழுந்துட்டு இருக்கிறச்சே பாக்குறதுக்கு அவன் அப்படியே அந்த சுமேரு மலையிலேருந்து வெளியில வரக்கூடிய சூரியன் மாதிரி உதயமாகின்ற ஒரு சூரியன் போல அவன் வந்து விளங்கினான் அப்படிங்கிறது இங்க சொல்ற. இங்க இருந்து உனக்கு வந்து இது மாறுறது, மீட்டர் மாறுறது. இது வந்து உபஜாதி. சோ அத உச்சகைஹி ஆசனதா பரார்க்யாத், உச்சகைஹி உயர்வா இருக்கக்கூடிய அதங்கரிச்சு தர்சனானந்தரம் இவரை பார்த்ததுக்கு அப்புறம் வியாசரை பார்த்த உடனே அந்த அரசன் எழுந்துட்டான், யுதிஷ்டன் எழுந்துட்டான். உச்சகைஹி உன்னதாத்து பரார்க்யாத்து, பரார்க்யாத்து அர்க்யம்னா விலை, அதுக்கு ஒரு பிரைஸ் போட முடியும். பர அர்க்யம்ங்கிறச்சு அர்க்யாத்து பரம், ஒரு விலையை தாண்டி உயர்ந்ததாக இருக்கக்கூடியது அப்படின்னுட்டு நம்ம போடுறோம். ஸோ பர அர்க்யம் அர்க்கு பின்னாடி எத்துங்கிற பிரத்தியம் வரணும் அங்க, ரைட்டா? ஸோ பர அர்க்யம்னு அதனால மாறும், பர அர்க்கான்னு போடக்கூடாது. ஸோ பர அர்க்யம் பரார்க்யாத்து விலை உயர்ந்ததான ஆசனதா ஆசனத்திலிருந்து உத்யன்னு எழுந்து கொண்டிருக்கக்கூடிய சகா அந்த யுதிஷ்டர் ரராஜ பிரகாசித்தான் விளங்கினான் ஸ்ரேஷ்ட ரூபேண வர்த்ததேன்னு அர்த்தம். எப்படி என்ன மாதிரி அப்படின்னா தூத அருண வல்கல அக்ரஹா, அவருடைய மர உரி இருக்கே வல்கலம், அது வந்து வல்கல அக்ரஹா, அதனுடைய அந்த நுனி வல்கலாகிரம்ங்கிறது உனக்கு தூதம், அது அப்படியே அசையறது
காத்துல அந்த வல்கலத்தினுடைய நுனி வந்து அசையறது. அந்த வல்கலம் என்ன கலர்ல இருக்கு? அருணம். நல்ல ஒரு செவப்பா இருக்கக்கூடிய வல்கலம். அந்த வல்கலமானது அருண வல்கல அக்ரஹா, அந்த மர உரியினுடைய நுனியானது தூத அசைகின்றது. எழுந்து கரிச்சு நமக்கு வந்து அப்படி அந்த துணி வந்து ஒரு ஒரு காத்துல ஒரு அந்த மூவ்மெண்ட்ல ஒரு அசையும் மொழியும், அந்த மாதிரி இருக்கக்கூடியவன் அந்த யுதிஷ்டிரன். ஸோ அத்த வியாசரை பார்த்த பிறகு உச்சகைகி உயர்ந்த பராக்யாத் விலை உயர்ந்த மதிப்பிலும் உயர்ந்ததாக இருக்கக்கூடிய ஆசனத்தகா ஆசனத்திலிருந்து உத்யன்னு எழுந்தவாறு, உத்யன் சன்னு அப்படின்னு எல்லாமே அதோட அப்படி சேர்த்துக்கணும். தூத அருண வல்கலாகிரஹா சன்னு, தூத அசைகின்ற அருண சிவப்பான வல்கலாகிரக மரபுரியின் நுனியை கொண்டவனாக அந்த அரசன் சகா எது போல இருந்தான்? இப்போ நமக்கு வந்து உபமா வருது இந்த இடத்துல. கீர்ண ஆ கபிஷ அம்சுஜாலஹா திக்மரஷ்மிஹி இவ சுமேரோஹோ ஸ்ருங்காத்து உத்யன்னு, சுமேரு பர்வதத்தினுடைய ஸ்ருங்காத்து பீக், அந்த ஒரு சிகரத்திலிருந்து உத்யன்னு உதயமாகின்ற கீர்ண கபிஷ, கீர்ண ஆ கபிஷ, கீர்ண எங்க பார்த்தாலும் பிரசாரித்த பிரசாரிக்கப்பட்ட, எங்க பார்த்தாலும் விஸ்தரிக்கப்பட்ட, ஈ ஸ்ப்ரெட் ரெட்டிஷ் ரேஸ் அரவுண்ட் ஹிம், அப்படிப்பட்ட சூரியன். ஸோ கீர்ண எங்க பார்த்தாலும் பரப்பின ஆ கபிஷ சிவந்த அம்சு ஜாலகா, அம்சு கிரணங்கள், கிரணங்களினுடைய ஜாலம் கூட்டம். ஸோ எங்கு பார்த்தாலும் ஒரு இரத்த வர்ணமான ஒரு கிரணங்களை வந்து அப்படியே பரப்பிக்கொண்டிருக்கக்கூடிய திக்மரஷ்மிகி, தீக்ஷ்ணமான ஒரு கிரணங்களை கொண்டவன் சூரியன். ஸோ திக்மரஷ்மிகி சூரியன் இவ போல ரராஜ விளங்கினான். ஸோ ஆஸ் ஹி காட் அப் ஃப்ரம் ஹிஸ் ஆசனம், ஸோ அந்த ஆசனமும் வந்து பார்க்கறதுக்கு சுமேரு பர்வத்தம் மாதிரி இருந்தது. சுமேரு பர்வத்தோட கம்பேர் பண்ணுறாரு இங்கே, ஏன்னா மேரு பர்வத்தம் ரொம்ப உயர்வாக இருக்கும் அண்ட் பராக்யம் எல்லாத்த விட, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை வஸ்துக்களை விட அந்த தங்கமலைங்கிறது வசதி தானே உனக்கு விலையில். அதனால சுமேரோஹோ விலை உயர்ந்த உன்னதமான சுமேரு பர்வதத்தினுடைய சிருங்காது சிகரத்தில் இருந்து திக்மரஷ்மிஹி சூரியனானவன் வெளிவரான். ஸோ சூரியன் உதயமாகறிச்சு, எங்கே பார்த்தாலும் அந்த அருணமான ரெட் ரேஸ் அவன் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டே வருவான். அதனால கீர்ண, கீர்ணனா அப்படியே செதறி இருக்குன்னு அர்த்தம். எங்கே பார்த்தாலும் வியாப்தமாக இருக்கக்கூடிய ஆ கபிஷ, நல்ல ஒரு இந்த கஷாய கலர், கபிஷம்ங்கிறது இந்த சன்னியாசி கலரும்பா, தட் இல்லையா, அந்த ஆரஞ்சிஷ் ரெட்டிஷ் கலர். ஸோ ஆ கபிஷ அந்த சிவந்த வர்ணம் கொண்ட அம்சு ஜாலஹா, அம்சு கிரணங்களினுடைய கூட்டம் கொண்டவனான திக்மரஷ்மிஹி சூரியனானவன் எவ்வாறு சுமேரோஹோ ஸ்ருங்காத்து உதயன்னு உத்யன்னு உதயமாகிக் கொண்டு ரராஜ விளங்குகிறானோ, அதுபோல சக அரசனும் அந்த தர்ஷனானந்தரம் உச்சகைகி உயர்வான பராக்யாத்து விலை உயர்ந்த ஆசனத்தக ஆசனத்திலிருந்து அவனுடைய அந்த வல்கலாகிரம் தான் இங்கே ரெட்டு கலர் ரைட். ஸோ இவன் எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி அந்த மர உரி அசையறது. ஸோ சூரியன் வெளியில வர்றதுக்கு முன்னாடி அவனுடைய கிரணம் ஸ்ப்ரெட் ஆறுது, எல்லாமே அப்படியே பர்ஃபெக்டா அங்க வந்து. உபமா காளிதாசியான்னு சொல்றாரு இங்க வந்து, உபமா அவ்வளவு பியூட்டிஃபுல்லா ஃபிட் ஆறுது இந்த இடத்துல. அருணாவும் சேம் கலர். திக்ம ராசிஹி வேண்டாம், ரஷ்மிஹியே போட்டுக்கோ. ஏன்னா திக்ம ரஷ்மிஹிங்கிறது தான் சூரியனுக்கு ஒரு பேர். திக்ம ராசிஹிங்கிறச்சே திக்மாங்கிறது வந்து தீக்ஷ்ணம்னு அர்த்தம், ராசினா கூட்டம், அப்படி வந்து சூரியனுக்கு வந்து அட்ஜெக்டிவ் இல்லை. திக்ம ரஷ்மி, ரஷ்மினா கிரணம். ஸோ ஹூஸ் ரேஸ் ஆர் வெரி ஷார்ப், யூ கான் கால் இம் எஸ் அ ஹீப் ஆஃப் ஷார்ப்னஸ், அப்படி இல்லையே இல்லையா. ஸோ அது ஒட்டாது சூரியனுக்கு, திக்ம ரஷ்மிஹி தான் அர்த்தம் வேர்டு. அதோச்சகைர் ஆசனத பராக்யாத் உத்யன்ச தூதாருண வல்கலாக்ரஹ ரராஜ கீர்ணா கபிஷாம்சு ஜாலஹ ஶ்ருங்காத் சுமேரோ ரிவ திக்ம ரஷ்மிஹி. அடுத்தது
அவஹித ஹிருதயோ விதாய சோர்ஹா ரிஷிவத்ரிஷி பிரவரே குரு பிரிச்சென்று குருபதிஷ்டாம் ததனு மதமலஞ்சகார பஷாத் பிரசம இவ சுத்தமாசனம் நரேந்திரஹ அவஹித ஹிருதயஹ விதாய சஹ அர்ஹாம் ரிஷிவத் ரிஷிப்ரவரே குருபதிஷ்டாம் தனுமதம் அலஞ்சகார பஷாத் பிரசம இவ ஸ்ருதம் ஆசனம் நரேந்திரஹ சஹ அந்த நரேந்திரஹ அரசன் அவன் எப்படி இருந்தான் அவஹித ஹிருதயஹ சன்னு அப்படியே கவனமா அவருக்கு வந்து வந்தவருக்கு ஒரு அர்க்யத்தை கொடுத்தார் தட் இஸ் அதிதி பூஜா பண்ணார் தன்னுடைய குரு உபதேசம் செய்தவாறு எப்படி ஒரு அர்ஹா பூஜையை செய்ய வேண்டுமோ அந்த பூஜையை அவருக்கு ரிஷி பிரவரே விதாய ரிஷி பிரவரே ரிஷிகளுக்கெல்லாம் நடுவில் சிரேஷ்டராக இருக்கக்கூடிய வரஹான சிரேஷ்டா பிரவரஹா ரிஷி பிரவரஹாங்கிறது ரிஷிகளுடைய ஒரு வம்சத்தில் பிறந்தவர் அண்ட் ரிஷிகளுக்குள்ள ஒரு வசத்தியாக இருக்கக்கூடியவர் முனிஸ்ரேஷ்டா இத்தியர்த்தா ச தஸ்மின் முனிஸ்ரேஷ்டே பூஜாம் விதாய அர்ஹாம் விதாய எப்படி அந்த அர்ஹாவை செஞ்சான்னா குரு உபதிஷ்டாம் அர்ஹாம் குருவினால உபதேசம் செய்யப்பட்ட அந்த அர்ஹாம் அதை செய்துவிட்டு விதாய எப்படி செஞ்சா அவஹித ஹிருதயா சன்னு ரிஷிவத்து ரெண்டுமே அவனுக்கு யுதிஷ்டருக்கு போறது அவஹித ஹிருதயான்னு அப்படியே ஃபுல் அட்டென்ஷன் ஏகாகிர சித்தத்தோட அவன் அந்த காரியத்தை பண்ணான்னு அர்த்தம் இங்க வந்து அவஹித ஹிருதயாக்கு மல்லிநாதர் வந்து அப்பிரமத்த சித்தகா சன்னுன்னு போட்டிருக்காரு பிரமத்தகானா ஒரு இது அகங்காரம் அந்த இல்லைன்னா ஒரு தவறு தவறு செய்யக்கூடியது அந்த மாதிரி எந்த ஒரு கலக்கமும் இல்லாத ஒரு மனசு அப்படின்னா ஏகாகிர சித்தத்தோட இந்த சமயத்துல இந்த முனிஸ்ரேஷ்டருக்கு நம்ம வந்து ஒரு கவனத்தோட ஒரு அதிதி சத்காரத்தை பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் பண்ணார் ஸோ ஒரு ரிஷியை போல ரிஷிவத்து சஹா அந்த யுதிஷ்டரர் அவஹித ஹிருதயா சன்னு ஏகாகிர சித்தத்தோட கவனமான ஹிருதயத்தை கொண்டவராக ரிஷிப்ரவரே வியாசரிடம் குரு உபதிஷ்டாம் அர்ஹாம் குருவினால உபதேசம் செய்யப்பட்ட பூஜையை விதாய செய்துவிட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் உட்கார்ந்தார் ஒல்லியும் ஸோ ஆசனத்திலேருந்து எழுந்துட்டார் எழுந்து வியாசருக்கு பூஜையெல்லாம் பண்ணிட்டும் அப்புறம் உட்கார்றதுக்கு நேரம் ஓகேன்னுட்டு உட்கார்ல தது அனுமதம் ஆசனம் அலஞ்சகார தது அனுமதம்ங்கிறச்சு தேன அனுமதம் வியாசேன அனுமதம் ஆசனம் வியாசர் வந்து சரி உட்காருங்கோ நீங்க அப்படின்னுட்டு ஒரு பர்மிஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் யுதிஷ்டரர் ஆசனத்துல உட்கார்ந்தாராம் பஷாத்து பிறகு தது அனுமதம் வியாசரால் அனுமதிக்கப்பட்டு ஆசனம் ஆசனத்தில் அந்த ஆசனத்தை அலஞ்சகார அலங்கரித்தார் ஹி பியூட்டிஃபைட் தட் ஆசனம் அப்படின்னு உட்கார்ந்தாருன்னு அர்த்தம் எது போல அப்படின்னா பிரசமஹா ஸ்ருதம் இவ இந்த ஸ்லோகம் ஞாபகம் இருக்கணும் 30வது ஸ்லோகம் பிரசமஹா அதாவது சாந்திஹிங்கிற ஒரு குணம் பீஸ்ஃபுல்லாக இருக்கிறதுங்கிற குணம் எப்படி படிப்பு அலங்காரம் பண்ணுறதோ அப்படின்னு இருக்கு அதாவது சுச்சி பூஷயதி ஸ்ருதம் வபுஹு பிரசமஸ்தஸ்ய பவத்யலங்கிருதா பிரசமாபரணம் பராக்கிரமா ச நய ஆபாதித வி சித்தி பூஷணா அப்படின்னு 30ஓ 32ஓ இருக்கணும் ஸ்லோகம் தேர்ட்டி 32ல இருக்கா ஸோ அதுதான் அங்கே ஸோ எப்படி அதாவது சுச்சின்னா ஒரு ஹைஜீன் இல்லையா சுத்தம் பவித்ரத்வம் பவித்ரத்வம்ங்கிறத வந்து ஸ்ருதம் பூஷயதி படிப்பை வந்து அலங்காரம் பண்ணுறது படிப்புக்கு எது அலங்காரம்னா பிரசமாகா ஒரு அடக்குதல் புலனடக்குதல்ங்கிறது உன்னோட இந்திரியங்களை நீ அடக்கி இருந்தேன்னா தான் உன் நீ படித்த படிப்பு வந்து உபயோகமாக இருக்கும் அகங்காரத்தில் நீ வந்து சொல்லி பிரயோஜனமே கிடையாது இல்லையா அதனால் வந்து உனக்கு புலனடக்கம்ங்கிறது வேணும் அதுதான் பிரசமாகா எப்படி பிரசமஹாங்கிறது ஸ்ருதம் படிப்புக்கு ஒரு அலங்காரமோ பிரசமஸ்தஸ்ய பவத்யலங்கிரியா அப்படின்னு எப்படி முன்னாடி சொல்லியிருக்காரோ அது போல இங்க யுதிஷ்டர் இந்த ஆசனத்தை அலங்காரம் பண்ணார்
ஸோ யுதிஷ்டிரர் வந்து இங்கே சாந்தி உருவமாக இருக்கக்கூடியவர். ஏன்னா இப்போ தானே வந்து உபசாந்தோயன்னு ஒரு மத கஜத்தை எப்படி வந்து சாந்தனப்படுத்தணுமோ அந்த மாதிரி உபசாந்தோயன்னு சொல்லலையா? அப்படிப்பட்டவர் தான் வந்து முதல்ல, இஃப் யூ ஆர் அஜிடேட்டட் யூ கேன் நெவர் காம் அனதர் பர்சன். திரிமூல்யா, நீ முதல்ல வந்து உள்ளுக்குள்ளே நீ காமாக இருந்தாதான் இன்னொருத்தருக்கு வந்து ப்ளீஸ் பி காமனு யூ கேன் அட்வைஸ். அதனால தான் வந்து அஜிடேட்டடாக இருந்தோம்னா இன்னொருத்தர் எப்படி இது பண்ணுறது, அது காம் பண்ணுறது? அதனால இவர் வந்து பிரசமாக சாந்தியினுடைய ஒரு ஒரு உருவெடுத்தவர். எப்படி சாந்திங்கிறது ஸ்ருதம் சாஸ்திர ஸ்ரவணத்தை வந்து அலங்காரம் பண்ணுறதோ அதுபோல இவர் ஆசனத்தை அலங்காரம் செய்தார். சரியா? அந்த ஆசனத்தை அலங்காரம் செய்தாருங்கிறது ஒன்றும் பெருசா இல்லை, பட் இவருக்கு சாந்தியோட இவரை எப்படி கம்பேர் பண்றாருங்கிறது தான் அழகுங்க. அதுதான் உபமா. ஸோ அவஹித ஹிருதயோ விதாய சஹா அர்ஹாம் ரிஷிவத் ரிஷிப்ரவரே குரு உபதிஷ்டாம் தத் அனுமதம் அலஞ்சகார பஷாத் பிரசமஹ இவ ஸ்ருதம் ஆசனம் நரேந்திரஹ. புரியதாது? நெக்ஸ்ட் போலாமா? அடுத்தது வசந்த திலகத்துல போட்டிருக்கார். இது வந்து இதுவும் உபஜாத்தி தான் நினைக்கிறேன். இந்த அவஹிருத ஹிருதயாவும் உபஜாத்தியா தான் இருக்கு. சாரி, இது புஷ்பிதாக்ரா. இந்த அவஹித ஹிருதயோ விதாயசோ அர்ஹாம் ரிஷிவத் ரிஷிப்ரவரே குரு உபதிஷ்டாமுங்கிறது புஷ்பிதாக்ரா. சோ மூணு விருத்தங்கள் மாறுறது கடைசி மூணு ஸ்லோகங்களுக்கு. இட் நீட் நாட் பி காமன். இன்னொன்று என்னன்னா மாறணும். ஸோ ஐதர் ஒரு ஸ்லோகத்தை அட்லீஸ்ட் கடைசி ஸ்லோகத்தினுடைய விருத்தத்தையாவது மாற்றணும். இஃப் நாட் ஒரு ரெண்டு மூணு ஸ்லோகம் மாறித்துனா கூட தப்பு கிடையாது. அது எல்லாம் ஒரே மாதிரி விருத்தத்தில் இருக்க வேண்டாம், அவசியம் இல்லை. ஃபுல் சர்க்கமும் இப்போ 59 ஸ்லோகம் பார்க்குறோம். அந்த 59 ஸ்லோகத்துலேயும் பார்த்தேன்னா முதல்லேருந்து ஒரு 56 வரைக்கும் உனக்கு வந்து இது வியோகினி தான் இருந்தது இல்லையா? அந்த யூ ஹாவ் டு மெயின்டைன் ஒரே மீட்டரில் தான் எல்லாமே இருக்கணும். ஆரம்பத்துலேருந்து முக்காவாசி அந்த கடைசி ஒரு 3-4 விருத்தம் மாத்தம் இருக்கணும். அதுதான் வந்து மகாகாவியத்தினுடைய லட்சணம், ஒரு சர்க்கத்தினுடைய எண்டில். அப்படி வியக்தோதித ஸ்மித மயூக இபாசிதோஷ்ட ஸ்திஷ்டன் முனேர் அபிமுகம் ச விகீர்ண தாம்னஹ தன்வந்தமிதம் அபிதோ பிதோ குரும் அம்சுஜாலம் குரும் அம்சுஜாலம் லக்ஷ்மீமுவாக சகலசிய சசாங்க மூர்த்தே. வியக்தோதித ஸ்மித மயூக விபாசித ஓஷ்டஹ திஷ்டன் முனேஹே அபிமுகம் சஹான் இருக்கணும், அது சான் இருந்ததுன்னு மாத்தின்று. சஹ விகீர்ண தம்னஹ தன்வந்தம் இத்தம் அபிதஹ குரும் அம்சுஜாலம் லக்ஷ்மி முவாஹ சகலசிய சசாங்க மூர்த்தே. ஸோ இந்த இடத்துல அவன் உட்கார்ந்தாச்சு. உட்கார்ந்த உடனே பக்கத்துல முனிவருக்கு எதிர்க்க அவன் வந்து இருந்தான். திஷ்டன்னுங்கிறச்ச இந்த இடத்துல இருந்து கொண்டுதான், நின்னுண்டுன்னு இல்லை அர்த்தம். As he was in front of that முனிவர் எப்படி இருந்தான்னா, சூரிய சந்திரனுக்கு முன்னா, சந்திரன் வந்து எப்படி குரு கிரகத்துக்கு முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்குமோ அதுபோல குருவனுடைய அம்சஜாலமும் இருக்கும். அதை சுற்றி சந்திரனுடைய ஒரு மூர்த்திக்கும் அதனுடைய ஒரு இதுவும் இருக்கும். ஜூபிட்டரும் தெரிஞ்சுட்டு இருக்கிறச்சே நமக்கு வந்து மூணும் தெரிஞ்சுட்டு இருக்கு. ஆனால் ரெண்டுமே அததனுடைய ஒரு அம்சு, அததனுடைய கிரணங்கள், அததனுடைய அழகில் படிச்சுட்டு இருக்கும். ஒன்று இன்னொத்தினுடைய ஒரு இதை குறைச்சுடாது நமக்கு. இப்போ சூரியனும் சந்திரனும் இருக்கிறச்சே சூரியன் ரொம்ப பிரகாசமாக இருப்பான், சந்திரன் வந்து மங்களா தெரியுவான். இங்கே அப்படி கிடையாது. சந்திரனும் குரு கிரகத்துக்கு முன்னாடி இருக்கிறச்ச எப்படி ரெண்டு பேருமே ஒரு அழகை வகிப்பார்களோ அதுபோல இங்கே யுதிஷ்டிரர் வந்து வியாசருக்கு முன்னாடி உட்கார்ந்துட்டு இருந்தார். இதில் ஃபஸ்ட்டு என்ன, வியக்த உதித ஸ்மித மயூக விபாசித ஓஷ்டஹா விகீர் ஓஷ்டஹா சஹா அரசன். ஸோ யுதிஷ்டிரன் எப்படி இருக்கான்னா, முதல்ல வந்து வியக்த நன்ன பளிச்சுன்னு
கிளியரா பேசினான். இப்போ உதிதம், உதிதம்னா இப்போ இது வரைக்கும் அவன் பேசினானோ இல்லையோ, அந்த பேசினதை வந்து சொல்லலாம். இல்லைன்னா வியக்த உதிதங்கிறச்ச வியக்த உத்கத ஸ்மித மயூ கைஹி, அப்படியே புஞ்சிரிப்போட சிரிச்சுட்டு இருக்கான், அதுதான் எடுத்துக்கணும். நாட் பேசினது இல்லை, உதிதம்ங்கிறது உதயமானது, உத்கதம்னு அர்த்தம். சரி, இங்க வந்து புஞ்சிரிப்போட சிரிச்சுட்டு இருக்கிறச்சே உள்ளுக்குள்ள இருக்கிற பல்லனுடைய காந்தியினால அந்த ஓஷ்டம், அவனுடைய உதட வந்து பிரகாசமா இருந்தது. வியக்த தெளிவாக உதித வெளிவந்த ஸ்மித மயூகைஹி, புஞ்சிரிப்புனுடைய மயூக கிரணங்கள், அந்த கிரணங்களினால் விபாசித ஓஷ்டௌ வெளிர்ந்து இருக்கக்கூடிய ஒரு இது ஷைனிங் லிப்ஸ், அவனுடைய லிப்ஸ் வந்து பிரகாசமாக இருந்தது. எதனால? அவனுடைய சிரிப்பினுடைய ஒரு கிரணங்களினால். அந்த சிரிப்பினுடைய கிரணங்கள் எப்படி வந்தது? வியக்த உதித, ஸ்புட்டமாக வெளியில தெரிஞ்சது. அப்படின்னா நன்ன ஒரு எந்த ஒரு உள்ளுக்குள்ள இல்லாத அப்படியே ஒரு மலர்ந்த சிரிப்போட இருந்தான் யுதிஷ்டர். வியாசரை பார்த்த உடனே அவனுக்கு அப்படி ஒரு சந்தோஷம், அதனால அவனுடைய புஞ்சிரிப்பிலிருந்து அவனுடைய உதடு வந்து பிரகாசமா இருந்தது. அப்படி இருக்கக்கூடிய யுதிஷ்டரன்னு ஃபர்ஸ்ட் அவனுக்கு ஒரு விசேஷணம். அடுத்த விசேஷணம் என்னன்னா திஷ்டன்னு இருந்து கொண்டு. யாருக்கு முன்னாடி இருந்து கொண்டு? முனேகே அபிமுகம் திஷ்டன்னு, முனிவருக்கு எதிர்ப்ப நின்னுண்டு அவர் இருந்துண்டு. எந்த முனிவர்? விகீர்ண தாம்னஹா, அவருடைய தாமான பிரகாசம், அவருடைய பிரகாசம் வந்து விகீர்ணம் எல்லா இடத்துலயும் ஸ்ப்ரெட் ஆயிருந்தது. யாருடைய தேஜஸ் வந்து எல்லா பக்கமும் அப்படியே விரிஞ்சு இருந்ததோ அப்படிப்பட்ட முனிவருக்கு அபிமுகம் எதிர்நோக்கி சஹா அந்த யுதிஷ்டிரஹா திஷ்டன்னு இருந்து கொண்டு எது போல விளங்கினான்? லக்ஷ்மீம் உவாக, சசாங்கமூர்த்தேகே லக்ஷ்மீம் உவாக, சந்திரனுடைய அழகை தரித்து கொண்டிருந்தான். ஹி வாஸ் ஹேவிங் த பியூட்டி, இட் வாஸ் ஆஸ் இஃப் ஹி வாஸ் ஹேவிங் த பியூட்டி ஆஃப் த மூன் ஆஸ் ஹி வாஸ் சிட்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் வியாசா. என்ன எப்படி அப்படின்னா, இத்தம் அம்சுஜாலம், இத்தம்ன சமிருத்தம், சமிருத்தியோடு இருக்கக்கூடியது, அதாவது வெரி லஸ்டரஸ், இத்தம் லஸ்டரஸா இருக்கிற அம்சுஜாலம் பிரகாசத்தினுடைய கூட்டத்தை தன்வந்தம், தன்வந்தம்னு வெளிப்படுத்துகின்ற சம்வன் ஹூ வாஸ் எமிட்டிங் யூனோ பிரகாஷம். இதெல்லாம் வந்து இல்லை, நம்ம என்ன சொன்னாலும் என்னமோ சூரியன் என்ன ஒரு பெரிய எமர்ஜென்சி லேம்ப் முன்னாடி வச்ச மாதிரியா இருக்கு, அப்படிலாம் யோசிக்கக்கூடாது. அதாவது சில பேரோட பிரசன்ஸ்ல வந்து வி வில் ஃபீல் லைக் எவ்ரி திங் இஸ் கிளியர் அரவுண்ட் அஸ். சில பேரோட கரிஸ்மா அப்படி இருக்கும், அவளோட அப்படி உட்கார்ந்த உடனே நமக்கு என்னமோ எல்லாமே பளிச்சுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும், நமக்குள்ளேயும் வெளியிலையும் எவ்ரி திங் சடன்லி சீம்ஸ் வெரி கிளியர் அண்ட் ஒரு சந்தோஷமா இருக்கும், ஒரு பூரிப்பா இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஒரு இதை எப்படி நீ டிஸ்கிரைப் பண்றது? அததான் கவியினுடைய ஒரு இமேஜினேஷன்ல சிலதெல்லாம் கொண்டு வருவான் இல்லையா. இட்ஸ் நாட் இல்லைன்னா ஒரு ஃபயருக்கு ஏத்தாப்புல நிக்கிற மாதிரி அப்படிலாம் இல்லை, சூடு அந்த மாதிரிலாம் இல்லை. இது வந்து அந்த வென் யூ ஆர் இன் த பிரசன்ஸ் ஆஃப் சம் ஒன் எக்ஸ்ட்ரீம்லி கரிஸ்மேட்டிக் அண்ட் ஒரு நல்ல தேஜஸோட இருக்கிற பர்சன் பக்கத்துல நிக்கிறச்சு யூ ஃபீல் தட் இமோஷன். அதை வந்து எவ்வளவு தூரம் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண முடியுமோ கவி இஸ் ட்ரைங் டு எக்ஸ்பிரஸ் இட் இன் வேர்ட்ஸ் ரைட்டா. ஸோ இத்தம் இத்தம் ஏராளமான அல்லது பிரகாசமாக இருக்கக்கூடிய அம்சுஜாலம் கிரணங்களினுடைய கூட்டத்தை தன்வந்தம் வெளிப்படுத்துகின்ற குரும் ப்ரஹஸ்பதி, நம்ம குரு, குரு கிரகம் இருக்கோ இல்லையோ, குரு பகவான், குரு பகவானை அபிதகா சுற்றிலும் இருக்கின்ற சகலசிய சசாங்க மூர்த்தேகே, அப்படியே சகலசியங்கிறச்ச பூர்ணிமா, சம்பூர்ணமா இருக்கக்கூடிய சந்திரனுடைய மூர்த்தியின் லக்ஷ்மியும் அழகை உவாக வகித்தான். சரி, இங்க என்ன ஆயிடுறது? உபமேயம் ராஜா, உபமானம் இது பூர்ணச்சந்திரன். இந்த ராஜா வந்து அவனுடைய கிரணம்னா என்ன? இங்க அவனுடைய பல் இது ஓஷ்டம் வந்து அப்படியே உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த புஞ்சிரிப்புனால அவனுடைய ஓஷ்டம் பிரகாசமா இருக்கக்கூடிய இந்த அரசன், அவன் வந்து ஹி இஸ் பீயிங் கம்பேர் டு த பூர்ணச்சந்திரன். அந்த பூர்ணச்சந்திரன் வந்து யாருக்கு முன்னாடி இருக்கு? குரு கிரகத்துக்கு முன்னாடி நிக்கிறது. இங்க வந்து அரசன் யாருக்கு முன்னாடி நிக்கிறான்? முனேகே அபிமுகம் திஷ்டன்னு, முனிவருடைய முன்னாடி அவன் இருக்கான்.
அந்த முனிவரும் எப்படி இருக்கார் அப்படின்னா விகீர்ணதாம்னா அப்படியே தன்னுடைய ஒரு பிரகாசத்தை அவர் வந்து எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்கார். இங்க வந்து இந்த குரு கிரகமும் இத்தம் அம்சுஜாலம் தன்வந்தம் அதுவும் பிரகாசமா இருக்கு, பூர்ண சந்திரனும் பிரகாசமா இருக்கான். அப்படிப்பட்ட அந்த குரு கிரகத்தினுடைய ஒரு பிரகாசமானது இந்த பூர்ண சந்திரனுடைய அழகை வந்து என்ஹான்ஸ் பண்றது. அதே போல இங்க வியாசருடைய ஒரு பிரகாசமும் அவர் வந்து முன்னாடி உட்கார்ந்த உடனே இவனுடைய பிரகாசம் வந்து இன்னும் ஜாஸ்தியாருது யுதிஷ்டிரனுக்கு. இட் என்ஹான்சஸ் ஹிஸ் பியூட்டி இல்லையா? ஏன்னா அந்த வியாசர் வந்ததுனால தானே இவ்வளவு ஒரு சந்தோஷம். இது வரைக்கும் ஐயோ தம்பி இப்படி பேசுறானே, அடி குழந்தை நீ வந்து இப்படி பேசாதன்னு சொல்லிட்டு இருந்தவர் இப்போ வந்து வியாசர் வந்த உடனே தன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் நீக்கி தபசாம் சூதிகி ஆபதாம் அசூதிகி இல்லையா? அதனால எல்லா கஷ்டங்களும் இப்ப விலகிட போறதுங்கிற ஒரு நிறைவோட இருக்கக்கூடியவன். அதனால த பிரசன்ஸ் ஆஃப் வியாசா இட் என்ஹான்சஸ் ஹிஸ் இது லக்ஷ்மி ஹிஸ் பியூட்டி அப்படி வர்ணிச்சிருக்காருங்க. அதனால நல்லதனுடைய இப்ப என்னதான் வந்து துரியோதனனுடைய ஒரு விவகாரங்கள் எல்லாம் அவருக்கு வந்து ஒரு கஷ்டத்தை கொடுக்குற மாதிரி இருந்தா கூட வியாசருடைய வருகை ஒரு நல்லது, சுப நிமித்தம். அதனால இங்க வந்து அதோட முடிக்கிறார் இந்த சர்க்கத்தை. வியக்த உதித ஸ்மித மயூக விபாசித ஓஷ்டா. இந்த இடத்துல ஒரு கிராமர் பாயிண்ட் என்னன்னா விபாசித பிளஸ் ஓஷ்டா எப்படி வந்திருக்கணும்? விபாசித ஔஷ்டஹா. விபாசித ஔஷ்டஹான்னுட்டு வந்திருக்கணும். ஏன் வரல? என்னன்னா ஒரு வார்த்திகம் இருக்கு சமாசத்துல வந்து ஓது ஓஷ்ட அப்படின்னு இருந்ததுன்னா அத வந்து சமாசத்துல இட் கேன் பி பரரூபம். பரரூபம் ஓகே. அதனாலதான் வந்து லைக் இட் கம் பீம் போஷ்டின்னு வச்சாரு. கரெக்ட். அது வந்து அண்ட் இட்ஸ் அன் ஆப்ஷனல் சமாசம். அது ஓத்வ ஓத்வோஷ்டயோஹோ சமாசே வா அப்படின்னு அது வார்த்திகம். ஸோ வான்னு போட்டிருக்கிறதுனால ஆப்ஷனல். ஓது ஓஷ்ட இந்த ரெண்டு அர்த்தம் அதனால தான் ஸ்தூல ஓத்துஹு ஸ்தூல் அவுத்துஹு. வேற இப்போ தவ பிளஸ் ஓஷ்டஹங்கிறது ஃபுல் ஃபுல் வேர்டு, அதில் சமஸ்த பதம் கிடையாது. அந்த அதில் வந்து தவௌஷ்டா தான் வரணும். சமாசத்துல இருக்கிறச்சே விபாசிதௌஷ்டஹாவும் வரலாம் விபாசிதோஷ்டஹாவும் வரலாம். இப்போ வந்து பெரிய க்வெஸ்சனே கிளாரிட்டி இல்லை. ஐ வாஸ் திங்கிங் ஆஃப் ரித்திஸ் அண்ட் தி எக்ஸாம்பிள்ஸ் திஸ் மார்னிங். ஓகே ஓகே. அப்போ வந்து when you said this நான் இப்போ ஐ ஹேட் an example called தவா பிளஸ் ஓஷ்டம் உண்மை அது தப்பான யோசனை இல்ல. சமாசத்துல உண்டிதான் உனக்கு அந்த ஆப்ஷனல். தவா பிளஸ் ஓஷ்டஹா இஸ் கரெக்ட். தவௌஷ்டஹா தான் விருத்தி சந்தி வரணும் அங்க. சரியாஸ்மிதமயூகவிபாசிதோஷ்டிஷ்டன்முனேரபிமுகம்சவிகீர்ணம்நஹா தன்வந்தமித்தமபிதோகுருமம்சுஜாலம் லக்ஷ்மீமுவாஹ சகலஸ்ய சசாங்கமூர்த்தே. இப்போ இந்த என்டயர் சர்க்கத்தில் வந்து இட் ஸ்டார்டட் ஆஃப் வித் பீமனுடைய பேச்சு. ஏன்னா அவனுக்கு பொறுக்கல்ல, திரௌபதி பேசின உடனே பொறுக்க முடியாத, திரௌபதி சொன்னது ரைட்டு தானே, நம்ம உடனே நம்ம வந்து ஆக்ஷன் எடுக்கணும். இதில் கூட வேணி சம்ஹாரத்தில் கூட வந்து பீமனை டிஸ்கிரைப் பண்ணுறது ரொம்ப இம்பல்சிவாக தான் டிஸ்கிரைப் பண்ணுவார். அவனுடைய கேரக்டரே அப்படி, நம்ம எடுத்தோம் கௌத்தோன்னு காரியம் பண்ணுறவன் தான். அதுக்கு அதே மாதிரி வந்து கிருஷ்ணனோட கூட இருக்கிற பலராமனுக்கும் அதே ஆட்டிடியூடு. அதனால தான் வந்து குரு சிஷ்யன் ரெண்டு பேருக்கும் ஒத்து போச்சுன்னு நினைக்கிறேன். பலராமர் தானே வந்து இவருக்கு சொல்லி கொடுத்தது, பீமனோட குரு இல்லையா? அதனால ரெண்டு பேருமே இம்பல்சிவ் பீப்புள். சிசுபால வதத்துல பார்த்தோம்னா ரெண்டாவது சர்க்கத்துல பலராமன் வந்து கிடுகிடு கிடுகிடுன்னு பேசிவிடுவார், துடிச்சுன்னு இருக்கும் அவருக்கு வார்த்தை. சிசுபாலன் கிளம்பிட்டான்னு கேட்ட மாத்திரத்துல யாராவது இப்ப ராஜசூய யாகத்துக்கு போவாளா, இப்ப நம்ம போக வேண்டியது வந்து சிசுபாலனை கொல்றதுக்கு தான் அப்படின்னு கிடுகிடுன்னு ஆரம்பிப்பார். ரைட். அதுக்கப்புறம் அங்க என்னன்னா சிசுபாலவதத்துல உத்தவர் வந்து சாந்தவனப்படுத்துவார், சாந்தவனப்படுத்துற மாதிரி பேசுவார். பலராமன் பேசினதெல்லாம் ரைட்டு தான், ஆனா நம்ம பொறுமையா இருக்கணும் அப்படின்னு ஆரம்பிப்பார் உத்தவர். அதே போல இங்க யுதிஷ்டிரர் வந்து ரெண்டு பேரையும் சாந்தவனப்படுத்துற மாதிரி மெயினா இங்க வந்து, ஏன்னா கண்டிப்பா திரௌபதியும் அங்க பக்கத்திலேயே இருப்போம். அவ வந்து ஒரு இமோஷ்னலா பேசினா, பீமன் வந்து ஒரு ஒரு அரசன் ஒரு வீரன் எப்படி நடந்துக்கணுங்கிற மாதிரி ஒரு நயத்தோடையும் சேர்த்து பேசினான், நீதி சாஸ்திர பூர்வகமாக பேசினான், வெரி அனலிட்டிக்கல் ஆல்சோ. பட் அட் த சேம் டைம் இவர் என்ன சொல்றாருன்னா, நீ காலத்தை பார்க்கல,
நீ வந்து இப்போ இருக்கிற டைமையும் பார்க்கல, நீ இன்னும் ஊடுருவி அவனை சுத்தி துரியோதனனை சுத்தி இருக்கக்கூடிய ராஜாக்கள்லாம் ஒவ்வொன்றா தானே விலகும். நம்ம ஏன் அங்க வந்து இப்போ தேவையில்லாத மூக்கை நுழைக்கணும்? அவசியமே இல்லை. அதுவா விலகரிச்சு அவன் வீக்கெண்டா இருக்கக்கூடிய பொசிஷன்ல நம்ம அட்டாக் பண்ணோம்னா தான் நமக்கு வந்து அட்வான்டேஜ் அப்படின்னு வந்து இன்னும் தீர விசாரிச்சு அவர் சொல்லி முடிப்பார். இதுக்கு என்னடா உபாயம்ங்கிறதுக்கு வந்து வியாசர் வந்து இப்போ இனிமேல் சொல்ல போகிறார். ஸோ என்ட்ரி ஆஃப் வியாசர், அதை வந்து கடைசியில் ஒரு ரெண்டு மூணு ஃபியூ ஒரு அஞ்சாறு ஸ்லோகத்தில் டிஸ்கிரைப் பண்ணார். அடுத்தது வந்து வியாசர் என்ன சொல்ல போகிறாருங்கிறது அடுத்த சொர்க்கத்தில் பார்ப்போம்.